நான் சொல்றேன், இந்த வரக்கூடிய நாட்கள் துவாவுடைய நாட்கள். உலகம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம விளக்க வேண்டிய தேவையில்லை. பொருளாதார ரீதியாக பிரச்சனை, நம்முடைய நாட்டினுடைய அரசியல் ரீதியான பிரச்சனைகள், உலகளாவிய பிரச்சனை என்று எக்கச்சக்கமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அதிகமா துவா செய்ய துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற நான் சமீபத்திலே நான் ஒரு இடத்திலே கூட குறிப்பிட்டேன், துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரங்கள் ஹதீஸ்ல நிறைய இருக்குது. எல்லாத்தையும் சொன்னா மறந்துடுவீங்க. ஒரு ஆறு நேரங்களை சொல்றேன், இந்த ஆறு நேரங்களை உறுதியா பிடிச்சிக்கணும். ஆறு நேரங்களை நான் சொல்றேன், இப்ப இன்னைக்கு கூட நீங்க அதை பயன்படுத்தலாம். இந்த துவாவுடைய நேரங்களை பயன்படுத்துங்க. துவா கபூல் ஆகிறதுக்கென்று அல்லாஹ் சில நேரத்தை வச்சிருக்கிறான், அந்த நேரத்துல நம்ம துவா செய்யணும். அதுதான் கபூலியத்தை நம்ம ஆகல ஆகலன்னு சொல்றோம். எல்லா நேரமும் அல்லாட்ட நீங்க கேட்பதல்ல, சில நேரங்கள் இருக்கிறது. அதுல ஒரு ஆறு நிறைய இருக்கு ஹதீஸ்ல. நம்முடைய உலமா பெருமக்கள் துவாவுடைய கபூலியத்துடைய நேரங்களை சொல்லியிருக்கிறார். ஒரு ஆறு டைம் சொல்றேன், ஞாபகம். ஒன்று, தஹஜ்ஜ தொழக்கூடிய உங்களுக்கு அது உதவும். இரவனுடைய கடைசி பகுதி தஹஜ்ஜ தொழுதுட்டு ஃபஜ்ர் பாங்குக்கு முன்னால துவா செய்யுங்க. இரவனுடைய கடைசி மூன்றாவது பகுதி துவாவுடைய நேரம். இரண்டாவது, அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுவேன், அதான் மாதிரி எப்போ அல்லாஹ் அக்பர்னு சொல்றாரோ இப்போ துவா செய்யுங்க. அப்போ எப்படிங்க துவா செய்யறது, வாங்குக்கு பதில் சொல்லணுமே கேட்பாங்க. உடனே உங்களுக்கு அன்றைக்கு எந்த தேவை முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு துவா செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரியுமில்ல, எனக்கு இன்னைக்கு இந்த தேவை இருக்குது, எனக்கு இந்த விஷயத்துக்கு துவா செய்யணும். அல்லாஹு அக்பர் ஆரம்பிக்கிறார்களே, உடனே துவா செய்யுங்க. அடுத்து வாங்குக்கு பதில் சொல்லுங்க. ரெண்டையும் நீங்க குழம்ப தேவையில்லை. துவா என்பது ஒரு வரி தான். அன்னைக்கு என்ன தேவை உங்களுக்கு, எல்லாம் இந்த காரியத்தை எனக்கு லேசாக்கு, அந்த காரியம் என்னவோ அதை சொல்லிக் கொடுங்க, துவா கபூல் ஆகும். மூன்றாவது என்ன, அதானுக்கும் எக்காமத்துக்கும் இடையில வாங்கு சொல்லியாச்சு, சுன்னத் தொழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க, எக்காம சொல்ல வேண்டிய நேரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸுகளில் சொல்லுவாங்க, லா யுரத்து துஆ பைனல் அதானி வல் இகாமா, அதான் இகாமத்துக்கு மத்தியில துஆ மறக்கப்படாது. மூணாவது நேரம். நாலாவது என்ன, ஐங்கால தொழுகைக்கு பிறகு. ஐங்கால தொழுகைக்கு பிறகு, பரதான தொழுகைக்கு பிறகு இமாம் துவா செஞ்சாலும் நீங்க உங்க தேவையை தனியாக கேளுங்க இமாம் முடிச்ச பிறகு. ஏன்னா உங்களுடைய தேவை உங்களுடைய வழி உங்களுக்கு தான் தெரியும், அது எனக்கு தெரியாது. நான் சில தேவைகளை கேட்பேன், ஹதீஸ்ல வந்ததுல சில துவாக்களை கேட்பேன், உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இருக்கும், அது எனக்கு தெரியாது. அதை உணர்வோடு நீங்க கேட்கணும் இல்லையா. பரதான தொழுகைக்கு பிறகு துவா செய்யுங்கள், இமாம் ஓதிய பிறகு துவா செய்யுங்க. ஐந்தாவது இடம் என்ன தெரியுமா, நம்ம எத்தனை வாரங்கள் அதை மிஸ் பண்ணியிருப்போம். இமாம் மெம்பர்ல கால் எடுத்து வைக்கிறார் இல்லையா, அப்ப துவா செய்யுங்க, துவா கபூல் ஆகும். நம்ம வந்து ரெண்டு ஹுத்பாவுக்கு மத்தியில பல பேர் துவா செய்யறான், ஆனா அதை விட ஹதீஸ்ல என்ன வந்திருக்குன்னா, இமாம் மெம்பரில் ஏறும்போது சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் அபு முஸா ஷாரி ரதி இல்லாம அவர்கள் அறிவிக்கிறாங்க, மெம்பர்ல இமாம் எப்ப ஏறுறாரோ உடனே ஒரு துவா செய்யுங்க, கபூல் ஆகும் இன்ஷா அல்லாஹ். அப்படி துவாவுடைய நேரங்கள் அஞ்சாவது நேரம். ஆறாவது, வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு பள்ளிக்கு என்ன செய்யுங்க, மகரிபுக்கு ஒரு காமன் நேரத்துக்கு முன்னால வாங்க. அந்த மகரிபுக்கு கொஞ்சம் முன்னால் உள்ள நேரம் துவாவுடைய நேரம். ஆறு நேரங்களை பயன்படுத்துங்க. அதில் குறிப்பாக துல்ஹஜ்ஜுடைய இந்த நாட்கள் மிக புனிதமான நாட்களாக இருக்கிறதுனால அந்த நாட்களுடைய சிறப்பும் இதோடு சேர்கிற போது அது நூறு நாளா நூறு, அது ஒலிக்கு மேல் ஒளியாகி விடுகிறது, ஒலிக்கு மேல் ஒலியாகி விடுகிறது. எனவே இந்த நேரங்களை எல்லாம் பயன்படுத்துங்கள். அமல்களுக்குரிய இந்த காலங்களை வீணாக்காதீங்க. தாய்மார்களிடத்திலும் பொருள்கள் எப்போது வேண்டுமானாலும் வாங்கலாம். நாம ஈதுக்கு முந்தைய நாட்களில் பொருள்கள் வாங்குறதுல கவனம் செலுத்துறோமே தவிர அமல்களில் கவனம் செலுத்துறது இல்லை. அவங்களுக்கும் நீங்க எடுத்து சொல்லணும், இந்த நாட்களுடைய அமல்களுடைய முக்கியத்துவத்தை சொல்ல வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் வரக்கூடிய இந்த நாட்களை அமல்களிலே பயன்படுத்த தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய குர்பானியுடைய அமல்களை